அன்பு செய்யும் உள்ளங்களே இறைவனின் அருள் பெரும் இல்லங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூர்து சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்து தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியாகும். சென்னைக்கு விரைவில் நல்ல வேலை கிடைக்கும். லத்திஷாவின் உடல் நலனுக்காகவும் மரியோஷான் 4வது ஆண்டு பிறந்த நாளில் நன்றியாகவும் இறை ஆசிர்வேண்டியும் சாந்தா கிளாரா கான்வென்ட் மேல்நிலைப்பள்ளி அன்னைக்கு நன்றியாகவும் வளர்ச்சிக்காகவும் அருள் சகோதரிகள் பிள்ளையில் நலனுக்காகவும் இறை அழைத்தல் பெருகு. விஜய் ஜோசப் 9வது பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியாகவும் இறை ஆசிர்வேண்டியும் நற்படிப்பிற்காகவும் மரிய ஜோசப் எழிலன் ரொசாரியோ செல்வி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அன்னைக்கு நன்றியாகவும் ஆண்டனி நடராஜன் ஆண்மையிலை பாற்றிக்காகவும் ரேஷ்மா டிசோஸ் ஆண்மையிலை பாற்றிக்காகவும் மரியப்பால் அப்பாவு ஆண்மையிலை பாற்றிக்காகவும் மார்டின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும் ஜான்சன் ஜெனிஃபர் குடும்ப நலனுக்காகவும் சுவீதா சிறுநீரக பிரச்சனை தீரவும் ஜெனிசன் பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியாகவும் இறையாசிர வேண்டியும் அருள் சகோதரி குளோரியா அன்னைக்கு நன்றியாகவும் இறையாசிர வேண்டியும் உடல் உள்ள நலனுக்காகவும் இறைப்பணி சிறக்கவும் சின்னப்பன் ஜெயமெரி ஆண்மையிலை பாற்றிக்காகவும் பவுல் எட்வின் வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் சாந்தா கிளாரா கான்வென்ட் போர்டிங் பிள்ளைகளின் நலனுக்காகவும் நற்படிப்பிற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் மார்டின் கிறிஸ்டோபர் புதிய தொழில் இறைவன் ஆசிர்வதிக்கவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் அலெக்ஸ் மேரி அருளானந்து கடன் பிரச்சனை தீரவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் செயின்ட் அலோசியஸ் கொன்சாக சபை திருச்சபையின் ஒப்புதல் மற்றும் பிரான்சிஸ்கன் 3வது சபையின் இணைந்து அங்கீகரிக்கப்பட்ட நாளில் நன்றியாகவும் சபையின் வளர்ச்சிக்காகவும் இறை ஆசிர் வேண்டியும் மேலும் இந்த ஆலயத்தில் கூடியிருக்கின்ற உங்களுடைய ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் எல்லாம் மலை இறைவன் நம் மீதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக்கு. இறைவா தவறின போர் நன்னெறிக்கு திரும்பிவர் அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றேன். கிறிஸ்துவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள் வீராக்கு. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ் ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் ஓம் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
வெட்ட பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடாரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ? இறை வாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 10 இறை வசனங்கள் 5-7 முடிய மற்றும் 13-16 முடிய. ஆண்டவர் கூறியது, அசிரிய நாடு சினத்தில் நான் பயன்படுத்தும் கோல் அது, தண்டனை வழங்க நான் ஏந்தும் தடி அது. இறை பற்றில்லா நாட்டினருக்கு அந்நாட்டை நான் அனுப்புகிறேன். எனக்கு சினமூட்டின மக்களை நொறுக்க அதற்கு ஆணை கொடுக்கிறேன். அம்மக்களை கொள்ளையிடவும் அவர்கள் பொருள்களை சூறையாடவும் தெருவில் கிடக்கும் சேற்றை போல அவர்களை மிதித்து போடவும் அவர்களுக்கு கட்டளை தருகிறேன். அசிரிய அரசன் நினைப்பதோ வேறு, அவனது உள்ளத்தில் எழும் திட்டங்கள் வேறு. மக்களினங்கள் அழிந்து நாசமாவதை தன் இதயத்தில் எண்ணுகிறான். பல்வேறு இனத்தாரையும் வெட்டி வீழ்த்த அவன் விரும்புகிறான். ஏனெனில் அவன் இவ்வாறு சொன்னான், என் கை வலிமையாலே நான் அதை செய்ய முடித்தேன், என் ஞானத்தாலும் அறிவு கூர்மையாலும் அதற்கு திட்டங்கள் தீட்டினேன். மக்களினங்கள் தங்களிடையே வைத்துள்ள எல்லைகளை அகற்றினேன், அவர்களுடைய கருவூலங்களை சூறையாடினேன். அரியணையில் வீற்றிருந்தோரை ஒரு காலை மிதிப்பது போல் மிதித்து போட்டேன், குருவி கூட்டை கண்டுபிடிப்பது போல் என் கை மக்களினங்களின் செல்வங்களை கண்டு எடுத்து கொண்டது. புறக்கணித்த முட்டைகளை ஒருவன் பொறுக்கி எடுப்பது போல் நாடுகள் யாவற்றையும் ஒருங்கே சேர்த்து கொண்டேன். எனக்கு எதிராக ஒருவரும் இறக்கை அடிக்கவில்லை, வாய் திறக்கவில்லை, கீச்சென்று ஒளி எழுப்பவும் இல்லை. வெட்ட பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடாரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ? அறுப்புவனை விட தன்னை சிறப்பு மிக்கதாக வாள் கருத இயலுமோ? தன்னை தூக்கியவனை சுழற்சி வீச கைத்தடியால் கூடுமோ? மரமல்லாத மனிதனை தூக்க மரத்தால் ஆன கோலால் இயலுமோ? ஆதலால் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் பாழாக்கும் கொள்ளை நோயை அவருடைய கொழுத்த வீரர்கள் மேல் அனுப்புவார். அவனது மேன்மையின் கீழ் தீ ஒன்றை வைப்பார், அவர் நெருப்பு மூட்டுவார், அது கொழுந்து விட்டு எரியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி, ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவரே, அவர்கள் உம் மக்களை நசுக்குகின்றனர், உமது உரிமை சொத்தான அவர்களை ஒடுக்குகின்றனர். கைம்பெண்டீரையும் அந்நியரையும் அவர்கள் வெட்டி வீழ்த்துகின்றனர், திக்கற்றவரை அவர்கள் கொலை செய்கின்றனர். பல்லவி, ஆண்டவர் இதை கண்டு கொள்வதில்லை, யாக்கோபின் கடவுள் கவனிப்பதில்லை என்கின்றனர். மக்களிடையே அறிவிலிகளாய் இருப்போரே உணருங்கள், மதி கேடரே எப்பொழுது நீங்கள் அறிவு பெறுவீர்கள்? பல்லவி, செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ? கண்ணை உருவாக்கியவர் காணாதிருப்பாரோ? மக்களினங்களை கண்டிப்பவர் மானிடருக்கு அறிவூட்டுபவர் தண்டியாமல் இருப்பாரோ? பல்லவி, ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார், தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடார். தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும், நேரிய மனத்தினர் அதை அதன் வழி நடப்பர். பல்லவி, ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். Alleluia. உம்மை போற்றுகிறேன்,
அரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தி நீர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகவே. உன் ஆன்மாவோடும் இருப்பாராகவே. மத்தேயு எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசக. அதிகாரம் 11 இறை வார்த்தைகள், 25-26 மேலும் 27. அக்காலத்தில் இயேசு கூறியது, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரும் அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. குழந்தைகள் அப்படின்னாவே பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது இல்லைங்களா? ஒவ்வொரு வீட்லேயும் அந்த மழலை சத்தம், அந்த பேச்சு, அந்த விளையாட்டு, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். காலையில் நாம் வீட்டை விட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னாக்கு ஈவினிங் திரும்ப வரும்போது பல டென்ஷன், கவலை, கஷ்டம், பிரச்சனைகளோடு வீட்டுக்குள்ளே வரும். அப்படி வரும்பொழுது அந்த குழந்தைய பார்க்கும்போது, வீட்டுக்கிற அந்த விளையாடிட்டு இருக்கிற அந்த குழந்தைய பார்த்த உடனே என்னாகும், அது எல்லாமே பறந்து போகும். அதெல்லாம் எங்கே போகணும்னே சொல்ல முடியாது. ஒரு புத்துணர்ச்சி வரும் அந்த குழந்தைகளை பார்த்த உடனே. இங்கே இருக்கிற எல்லாருமே குழந்தைகளோடு இருக்கிறவங்க தான். இந்த வில்லியனூருக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் ஒரு ஸ்கூலில் இருந்தேன். இந்த சாமியார் தினந்தோறும் கதை சொல்கிறார், இதையும் கதையாக ஏதாவது ஜோடிச்சுட்டு வந்து சொல்கிறாரு நினச்சிக்கானா, இது நடந்த உண்மை. அப்போது முதல் வருஷம் போர்டிங் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன், ஒரு 650 பசங்க. 2வது வருஷமும் அங்கேயே இருக்கிறதுனால அங்கே இருந்த ஃபாதர் என்ன பண்ணார், நீங்கள் நர்சரியும் சேர்த்து பார்த்துக்குங்க, அங்கே ஒரு ஃபாதர் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி, அதையும் பார்த்துக்கிறேன். இங்கே ஒரு 650 பேர், அங்கேயும் ஒரு 650 பேர். சரி, ஒரு ஹைஸ்கூல் 10th, 11th, 12th இந்த மாதிரி பிள்ளைங்கன்னா நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னு அந்த பிள்ளைங்க புரிஞ்சுக்குங்க. இதுங்க எல்லாம் வாண்டு ப்ரிகேஜிலேருந்து 5வது வரைக்கும் இதுங்களை போய் நம்ம என்ன பேச முடியும்? ஒன்று நம்ம அதுங்க லெவலில் யோசிக்கணும், அதுங்கள மாதிரி நம்ம பேசணும். ரொம்ப கஷ்டம். முதல் மாதம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, 2வது மாதமும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளால் அந்த லெவலில் இறங்கி யோசிக்க முடியுது. இப்படி இருந்த நேரத்தில் இந்த ரவுன்ஸ் போகிற பழக்கம் மட்டும், எல்லா கிளாஸ்லேயும் ஒழுங்காக நடக்குதா, டீச்சருங்களாம் ஒழுங்காக பாடம் எடுக்கிறாங்களோ, குழந்தைங்களும் உள்ளே உட்காந்துருக்காங்களோ, என்ன பண்ணாமல் ரவுன்ஸ் போகிற ஒரு பழக்கம். அப்போ அப்படி போகும்போது ஒரு 5வது கிளாஸில் முதல் பெஞ்சில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பாப்பாவை உட்காந்துச்சு. ஆனால் அந்த ஸ்கூல் பொண்ணு தான், யூனிஃபார்மோட மொதல் பெஞ்சில் உட்காந்துச்சு. சரி, வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் 5வது படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வந்தாச்சு. ஒரு 2 மணி நேரம் கழித்து திரும்ப போகும்போது அந்த பெஞ்சில் அந்த பாப்பாவை காணா, 3வது கிளாஸில் மொதல் பெஞ்சில் உட்காந்துருந்துச்சு அந்த பாப்பா. மதியம் 3வதுல பார்த்தா அந்த பாப்பாவை அங்கே காணா, 2வதுல மொதல் பெஞ்சில் உட்காந்துருந்துச்சு. எனக்கு ஒரே குழப்பம், இந்த பாப்பா 5வது தான் படிக்குதா இல்லை 3வது தான் படிக்குதா? ஏன்னா நான் போகிறதுக்கு முன்னாடி அந்த பாப்பாவுக்கு அட்மிஷன்லாம் போட்டுட்டாங்க, முடிச்சிட்டாங்க. திடீர்னு பார்த்தா எல்கேஜியில் உட்காந்துருக்கும், திடீர்னு பார்த்தா ப்ரிகேஜியில் உட்காந்துருக்கும். இதெல்லாம் பிடிக்கலைன்னா கடைசியில் ஏன் ஆஃபீஸ்லேயே வந்து உட்காந்துருக்காங்க இந்த மாதிரி அந்த பாப்பா. சரி, கிளாஸ் ரூம்லாம் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா எடுக்கும்போது, இது எந்த கிளாஸ் படிக்கிற நீ, ஏன் இங்கே உட்காந்துருக்குற அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்டால் மற்ற பிள்ளைங்களாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, நான் விட்டுட்டேன். ஒரு நாள் அந்த பாப்பா வராண்டா அவளை நடந்து வந்துட்டு இருந்துச்சு.
நான் மேல மேல ஸ்கூல்ல இருந்து கீழே இறங்கி வரமோ அதுவும் வரும் சரியா இருந்துச்சு. தனியா என்கிட்ட மாட்டிக்கிச்சு. அப்போ அந்த பாப்பாவை பிடிச்சி, சின்ன குழந்தை தானே, பிரிகேஜி, அதுக்கப்புறமா தான் அது பிரிகேஜியில் அட்மிஷன் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்போ அந்த பாப்பாவை பிடிச்சி முன்னாடி பாப் கட்டிங் மாதிரி வெட்டி இருந்துச்சு. அந்த முடியை மட்டும் இப்போ நான் எப்படி இழுத்து முன்னாடி மறைச்சி வச்சிருக்கணும், அந்த மாதிரி அந்த பாப்பாவுக்கு முடியை மட்டும் பிடிச்சி இழுத்து, சொல்லு எந்த கிளாஸ் படிக்கிற நீ அப்படின்னு. அந்த பாப்பாவும் பார்த்துடலாண்டா, நீயா நானான்னு பார்த்துடலாண்டா அப்படின்ற மாதிரி அப்படி வெறப்பாக நின்றுட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரமாக இழுத்து பிடிச்சிக்கிட்டு, அந்த முடியை மட்டும் இழுத்து பிடிச்சிக்கிட்டு, சொல்லு எந்த கிளாஸ் படிக்கிற, ஏன் எல்லா கிளாஸ்லையும் உட்காந்துருக்கிற அப்படி சொல்லி மாதிரி அழலை, சிரிக்கலை, கோபப்படலை, அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு. சரி குழந்தையாச்சு, வலிக்குன்னு சொல்லிட்டு விட்டுச்சு. விட்ட உடனே பக்கத்தில் எந்த கிளாஸ் ரூம் இருந்தோ அந்த கிளாஸ் ரூம் போய் உட்காந்துட்டுச்சு. இது அன்றைக்கி நடந்த நிகழ்வு. அடுத்த நாள் அதுதான் ஹைலைட். அங்கே அம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சிருக்கு. அங்கே அம்மாவும் அதே ஸ்கூலில் ஒரு ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அது வீடியோ ஆதாரத்தோடு எடுத்து வச்சுருக்காங்க அவங்க அம்மா. என்ன கம்ப்ளைண்ட்டுன்னா, முந்தன் நாள் நான் அந்த பாப்பாவை தலைமுடியை மட்டும்தான் பிடிச்சி இழுத்தேன். அடுத்த நாள் அந்த பாப்பா அவங்க அம்மாட்ட போயிட்டு என்ன சொல்லி வச்சிருக்கு, நேற்று ஃபாதர் என் கையை பிடிச்சி இழுத்தார் அப்படின்னு. அடுத்த நாள் அந்த பாப்பா வராண்டாவில் நடந்து வந்துட்டு இருந்துச்சு. நமக்கு எதுக்குடா ஊர் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், அது வராண்டாவில் தைரியமாக நடந்துச்சு. நானும் வராண்டாவை கீழே விட்டு இறங்கி தனியாக நடந்து போயிட்டேன். பாசமொழி குழந்தைகள் என்பவர்கள் அவர்கள் என்ன பேசுகிறார்கள், என்ன செய்கிறார்கள், யாரிடம் பேசுகிறார்கள், எதை பேசுகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. குழந்தை மனம் படைத்தவர்கள் எல்லாருமே அவர்களிடம் இருப்பது ஒன்றே ஒன்று தான், புன்னகை, சிரிப்பு. யாரை பார்த்தாலும் சிரிப்பார்கள், யார் கூப்பிட்டாலும் செல்வார்கள். அந்த குழந்தைகளிடத்தில் வஞ்சகம் இருக்காது, மற்றவர்களை ஏமாற்றி பறிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்காது, பழி வாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களிடம் இருக்காது. அனைவரிடமும் அன்பாக இருக்க வேண்டும், அனைவரிடமும் பாசமாக இருக்க வேண்டும், பழக வேண்டும் என்ற எண்ணம் தான் அவர்களிடம் இருக்கும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிஞர்களுக்கும் விவேகிகளுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினரே என்று தன்னுடைய தந்தையை போற்றி மகிமைப்படுத்துகிறார். விவிலியத்திலே வாசிக்கிறோம், ஏலி பல ஆண்டுகளாக கடவுள் முன்னிலையில் திருப்பணி செய்தவர், ஆனால் கடவுள் ஏலிக்கு தன்னை வெளிப்படுத்தவில்லை. சிறுவனாக இருந்த சாமுவேலை தான் அழைத்து அங்கே பேசுகிறார். ஈசாக்கிற்கு 8 புதல்வர்கள், அதிலே முதல் 7 பேரை கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லை, மாறாக 8வதாக இருந்த தாவீதை தான் அவர் அரசனாக திருப்பொழிவு செய்கிறார். ஆக தங்களை ஞானிகள், அறிவாளிகள் என்று சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்துவதில்லை, மாறாக யாரெல்லாம் குழந்தைகளாகவும் குழந்தை மனம் கொண்டவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கடவுள் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், பெரிய மனிதர்களாக என்ற அந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது குழந்தைகளிடத்தில் காணப்படக்கூடிய அந்த மன்னிக்கக்கூடிய பக்குவம், சமாதானம், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம், இவைகளெல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றதா என சிந்தித்து பார்ப்போம். எனவே இறைவனின் ஞானத்தையும் அருளையும் பெற குழந்தைகளாகவும் மாறும், குழந்தைகளிடம் காணப்படக்கூடிய அந்த பண்பை நம்மிடத்திலும் வளர்த்துக் கொள்வோம். ஆமை. நான் தரும் நேரம் காலத்தின் தலைவானே.
சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அளவினர் தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருள். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள் வீராக்கு. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய அது பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக்கு. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் இயற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு,
புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக்கு. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று ஓம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செமரின் விருந்திற்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமே.
துணையன்றி நானேதுவா. விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையிலிருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவர், உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக் கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களிலே வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. குழந்தை மனம் கொண்டவர்களாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.